அனைவருக்கும் வணக்கம். மலரின் மருத்துவம் என்ற தலைப்பில் இன்று ஆவாரம் பூ. ஆவாரை முழு தாவரமும் துவர்ப்பு குணமும் குளிர்ச்சித்தன்மையும் கொண்டது. சிறுநீரக சிறுநீர் தாரை சம்பந்தமான நோய்களை போக்குகிறது. இலை பூ பட்டை உடலை பலமாக்கும். துவர்ப்பு தன்மையை கூட்டும். பூ வறட்சி கற்றாழை நாற்றம் ஆகியவற்றை போக்கும். உடம்புக்கு பொற்சாயலை தரும். வேர் இழைத்த உடலை தேற்றும். விதை காமம் பெருகும், குளிர்ச்சி உண்டாகும். ஆவாரை இலையை அம்மியில் அரைத்து மிக்சியில் போட்டு அரைத்து அதன் விழுதை ஒரு கரண்டி எடுத்து அதனுடன் சிறிது நல்லெண்ணெய் விட்டு சிறு தண்ணீரில் ஆவாரம் விழுதை வதக்கி அதை சுத்தமான காட்டனில் வைத்து கட்டிவிட வேண்டும். இதுபோல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட்டி வர சர்க்கரை நோயால் ஏற்படும் குழி புண்கள் மாயமாக போகும். வெள்ளைப்படுதல் சிறுநீர் எரிச்சல் தீர ஆவாரம் பூவின் இதழ்களை சேகரித்து நிழலில் உலர்த்தி தூள் செய்து கொண்டு அரை கிராம் அளவு 2 கிராம் வெண்ணெயில் குழைத்து சாப்பிட்டு வர சரியாகும். உடல் சூடு தோல் வறட்சி நீங்கும் பழம்பெற ஆவாரை பூ சூரணத்தை பாலில் கலந்து குடித்து வர வேண்டும். அல்லது பூவை குடிநீராக்கி சாப்பிட்டு வரலாம். அல்லது பூ இதழ்களை சேகரித்து கூட்டு செய்து தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். மாதவிடாயின் போது ஏற்படும் அதிக இரத்தப்போக்கு கட்டுப்பட 20 கிராம் ஆவாரை பட்டையை பொடி செய்து 1 லிட்டர் நீரில் இட்டு 200 மில்லியாக சுண்ட காய்ச்சி 50 மில்லிகிராம் அளவில் காலை மாலை வேளையில் குடித்து வர சரியாகும். தோல் அரிப்பு மற்றும் நமைச்சல் குணமாக பசுமையாக அல்லது உலர்ந்த பூக்களை சம அளவு பச்சை பயிறு சேர்த்து அரைத்து வெந்நீர் கலந்து பச்சையாக்கி உடலில் தேய்த்து ஊற வைத்து குளிக்க சரியாகும். திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லாத பெண்களுக்கு ஆவாரை பயன்படுகிறது. அதாவது கருப்பட்டியுடன் ஆவாரம் பூவை சேர்த்து உண்டு வந்தால் பெண்களுக்கு மலட்டுத்தன்மை நீங்கும். விரைவில் கர்ப்பம் உண்டாக வாய்ப்பு உண்டு. ஆவாரம் பட்டை அத்திப்பட்டை நாவல் பட்டை இவை மூன்றையும் சம அளவு பொடி செய்து தேனில் 5-10 நாள் சாப்பிட்டு வர வெள்ளை நோல் நீரிழிவு தோணும். இவ்வளவு மருத்துவ குணமுள்ள ஆவாரம் பூவை தினமும் உணவில் சேர்த்து கொண்டு நோயின்றி வாழ்வோம். நன்றி, வணக்கம்.